ஹலோ வணக்கம். நான் வந்து இந்த ஃபேஸ்புக் லைவ் பண்ண போகிறேன். நான் சொல்லாமல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் வந்திருக்கேன். பட் ஐம் ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி ஆன் மை பேஜ் ஃபார் அ ப்ரிட்டி லாங் டைம். ஸோ நீங்கள் இதை எப்போ வேணால் பார்க்கலாம். நேற்று வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஐ ஹேட் ஷேர் சம்திங் அபவுட் பீங் குரூப்ட் இன் அ பப்ளிக் ஈவெண்ட். ஸோ வாட் ஹேப்பன் இஸ் தட் வென் ஐ ஷேர் திஸ் ஆன் மை இன்ஸ்டாகிராம் பேஜ், நிறைய பேர் வந்து சொன்னாங்க இது இந்த மீ டூ மாதிரி, என்னையும் ஒருத்தர் வந்து தகாத முறையில் அணுகினதோ இல்லை தொட்டதோ, எஸ்பெஷலி சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ், குழந்தைகளை வந்து பாலியல் முறையாக தகாத முறையில் நடந்து கொள்வது அல்லது தொடுவது. ஸோ இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி தனக்கும் நடந்தது, எனக்கும் நடந்தது, எனக்கும் நடந்தது அப்படின்னு. இதில் நிறைய பேர் வந்து இதை பற்றி சொல்கிறதுக்கு பயப்பட்டு, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு பயந்து, எங்கே வந்து நம்ம சொல்கிறத நம்புவாங்களா, ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம சொல்கிறத யாரும் நம்புவாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அப்படியே வந்து பயம் போய் அவங்க அப்பா அம்மா கிட்டேயோ, அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள், இன்னும் பெரியவங்க யார்கிட்ட இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் நம்புவாங்களா நம்மளை வந்து, ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளே தானே தப்பாக வந்து பேசுவாங்களா, வுட் டே பி ஷேமிங் மீ ஆர் வில் சம்படி யூனோ ட்ரஸ்ட் மீ இஃப் ஐ சே தட் சம்படி இந்த ஃபேமிலி அப்யூஸ்ட் அப்படின்னு. இன்னொன்று வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி ஈவ்டீசிங் சம்மந்தப்பட்டதோ இல்லை வந்து காலேஜ் ஸ்கூல் இல்லைனா வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது தகாத முறையில் ஒருத்தங்க நடத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களோட படிப்பை நிறுத்திடுவாங்களோ இல்லை வேலைக்கு போகிறத நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்கிற ஒரு பயம் இருக்குது. அதனாலேயே வந்து பல பெண்கள் வந்து சொல்கிறதே இல்லை. யூஸ்வலி குழந்தைகளை வந்து இந்த மாதிரி அடல்ட்ஸ் பேசிக்லி யூனோ இந்த மாதிரி தகாத முறையில் பிஹேவ் பண்ணும்போது இந்த செட் அப்யூசர் வந்து யூஸ்வலி குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு நபராக இருப்பாங்க. ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இட்ஸ் நாட் நெசசரி தட் இட் ஷுட் ஒன்லி பி அ மேன் அட் ஆல் டைம்ஸ், ரைட்? ஸோ இது வந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி அப்யூஸ் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒவ்வொருத்தங்களோட சொந்த வீடு. யூஸ்வலி அப்யூஸ் பண்ணியிருக்கிறவங்க சொந்த அங்கிள், அண்ணன், கசின், பிரதர், தாத்தா, இல்லைனா பக்கத்து வீட்டு நெய்பர், இல்லைன்னா கொஞ்சம் தூரத்து சொந்தம் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறது, இல்லைனா டீச்சர். இதுதான் வந்து நான் நிறைய கேட்ட ஒரு நேம்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் பீன் இன் பிளேசஸ் ஆஃப் பவர் ஹூ ஹவ் பீன் அப்யூசிங். ஸோ வீட்டுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே வந்து குடும்பத்தில் வந்து ரிலேட்டிவ்ஸோட வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு, இல்லைனா வந்து குடும்பத்தில் வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு ஆளாக இருப்பாங்க. ஒன்று இந்த குடும்பத்தில் வந்து குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம், இல்லை இமோஷ்னலி சப்போர்ட் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம், இல்லைனா வந்து பயங்கர ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபராக இருக்கலாம் குடும்பத்தில். ஸோ ஒரு குழந்தை வந்து இவர் என்ன தகாத முறையில் இவர் தொடர்றாருன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த அப்யூசரே வந்து குழந்தைய மிரட்டி, நீ போய் ஆட்டியான்னு சொன்னாலும் வந்து உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, இல்லை உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு மிரட்டிடுவாங்க. அதுலேயே அந்த குழந்தை வந்து பயந்து போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது வேற இந்த மாதிரி அப்யூஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கவன் செல்வராஜ் சார், நான் தமிழில் தான் பேசுகிறேன், உங்களுக்கு இருந்தால் தமிழ் புரியாது போல. ஸோ தட் இஸ் த சீன். இதெல்லாம் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த வீடு, ஸ்கூல், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மற்றும் தேவாலயங்கள். நம்மளுக்கு வந்து கடவுளை நோக்கி தேடிட்டு போகிறோம் அப்படின்னா கோவில், தேவாலயம், எல்லாத்துலையும் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டு இருந்திருக்கு. அப்புறம் பட் முக்காவாசி வீட்டில் தான் நடந்திருக்கு. வீட்டில் குழந்தைகளுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அடல்ட்டால் மட்டும்தான் இந்த குழந்தைக்கு வந்து ஒரு அப்யூஸ் நடந்திருக்கு. பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குதா, பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் நடக்குதான்னா கிடையவே கிடையாது. ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது. இதில் பிரச்சனை என்னென்னா, எங்கேயோ ஒரு நேரத்தில் வந்து பெண் குழந்தை போய் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்யூஸ் நடந்திருக்குன்னு ஒரு தைரியத்தை எப்படியானோ தேத்திக்கிட்டு, மனசை தேத்திக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா, ஆண் குழந்தைகளுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. என்னன்னா, பெண் குழந்தைகளை வந்து பெண் குழந்தைகளையோ ஆண் குழந்தைகளையோ யூஸ்வலி இந்த மாதிரி அடல்ட்ஸ் எப்படி வந்து
ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று வீட்டுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதாவது குளிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து தப்பா தகாத முறையில் பிஹேவ் பண்ணுறது, வெளியில் கூட்டிட்டு போறேன் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தகாத முறையில் பிஹேவ் பண்ணுறது, அப்புறம் ட்ரெஸ் மாத்துறேன் அப்படின்னு தகாத முறையில் பிஹேவ் பண்ணுறது, பக்கத்தில் வச்சு படுத்துக்க பக்கத்தில் வந்து தூங்க வைக்கிற ஒரு குழந்தைய வந்து தூங்கிட்டு இருக்கிற குழந்தையோ இல்லை தூங்க போற குழந்தையோ தூங்க வைக்கிறேன்னு சொல்ற ஒரு ஒரு காரணத்தை காட்டியோ குழந்தைகிட்ட தகாத முறையில் நடந்துக்கிறது. ஸோ நேத்திக்கு நான் இன்ஸ்டாகிராமில் வந்து இதை பற்றி ஷேர் பண்ண போது எத்தனை பெண்கள் அண்ட் சில ஆண்கள் வந்து எனக்கு இது வாழ்க்கையில் நடந்திருக்கு, நான் இதை பற்றி இது வரைக்கும் நான் வந்து யார்கிட்டயுமே ஷேர் பண்ணதில்லை, உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், நவ் ஐ எம் ஃபீலிங் லைட், எனக்கு வந்து இது சொல்கிறதுக்கு பயமாக இருந்ததுன்னு எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கே சரவணன் ராஜேந்திரன் இதை பற்றி தைரியமாக பேசுகிறீங்க பாருங்க அப்படின்னு வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி 2018 இன்னமும் வி ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் திஸ் சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் ஆர் டாக்கிங் அபவுட் மொலஸ்டேஷன், டாக்கிங் அபவுட் யாரான ஒருத்தங்களை நம்மளை ஈவ்டீஸ் பண்ணாங்க, தகாத முறையில் என்னை தொட்டாங்க, என்னோட கன்சென்ட் இல்லாமல் என்னோட ஒப்புதல் இல்லாமல் என்னை வந்து ஒருத்தங்க தகாத முறையில் தொட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், ஸ்கூல், காலேஜஸில், வீட்டில், வேறு ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷனுக்கு போகும்போது, இசை என்ன கிளாஸஸ் போகும்போது, ஏன்னா ஒருத்தங்க வந்து சொன்னாங்க மியூசிக் டீச்சர் என்கிட்ட இந்த மாதிரி தகாத முறையில் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு, அப்புறம் கோவில்கள், தேவாலயங்களில், எனக்கு ஒன்றுதான் புரியல, கோவிலில் வந்து ஒரு கடவுளை தேடி அப்படி போகும்போது எப்படி உங்களுக்கு அந்த மாதிரிலாம் மனசு போகுதுன்னு தெரியல, இதை பற்றி வெளியில் வந்து சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. அஃப்கோர்ஸ் டாப் மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஆண்கள் இல்லை பெண்கள் இல்லை யாரை கிடைச்சாலும் வந்து இந்த மாதிரி சில பேர் வந்து ஊரில் இப்படி தான் சுற்றிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எப்படி வந்து யாரை எப்படி அப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி சம்டைம்ஸ் என்னென்னா இந்த மாதிரி அப்யூசர்ஸ் வந்து அவங்களோட விக்டிமை வந்து சூஸ் பண்ணுவாங்க, எப்படின்னா முதல்ல அவங்க இந்த குடும்பத்தோட நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறது, ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஸ்டேட்டஸை வந்து ஏர்ன் பண்ணிக்கிறது, ஏர்னிங் த ட்ரஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி, அதாவது ஒரு நம்பிக்கைக்கு உரிய ஒரு ஒரு மனிதராக அந்த குடும்பத்துக்கே ஆயிடுறது, அப்புறம் அந்த குழந்தைய வந்து மெதுமெதுவாக வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்து, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு, வெளியில் கூட்டிகிட்டு போய், ஸோ யூ பிகம் ஹீ பிகம்ஸ் அ பர்சன் ஆஃப் ட்ரஸ்ட் டு த சைல்டு. ஸோ அந்த சைல்டு இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டுலாம் போகும்போது இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தகாத முறையில் பிஹேவ் பண்ணால் அதுதான் ஃபஸ்ட் டைம், அந்த குழந்தைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது, அதுக்கு நடக்கிறது தப்புன்னு தெரியாது, ஐயோ இப்போ நம்ம எப்படி போய் அம்மாட்ட சொல்லுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்தை தான் இந்த அப்யூசர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பயம்னால தான் இந்த ஒரு நம்மளுக்கு வீட்டுக்கு தெரிஞ்சவங்க இல்லை இவங்க நம்மளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்களே, இந்த அங்கிள் வந்து நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்களே அப்படின்னு ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ வந்து திருப்பி போய் சொல்கிறதுக்கு பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னா நம்மளும் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா இந்த அப்யூசர் வந்து யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குழந்தையோ ஓரளவுக்கு வயசு வந்தப்புறம் அவங்களுக்கு வந்து நிலைமை தெரிஞ்சு அவங்களுக்கு நடந்தது தவறு நடந்திருக்குன்னு ஒரு வயசில் தான் தெரிய வரும் இல்லைங்களா. அப்போ வந்து குடும்பத்தில் ஷேர் பண்ணும்போது இந்த அப்யூசர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆ ஷி வாஸ் என்ஜாயிங் இட், அவளும் என்ஜாய் பண்ணாத, நான் மட்டும் தவறு செய்யலை அப்படின்னா, அதாவது ஒரு வளர்ந்த ஒரு ஒரு அடல்ட்டுக்கு வந்து ஒரு குழந்தை ஒரு பாலியல் வன்முறைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பாலியல் ரீதியாக தகாத முறையில் நடந்துட்டதை ஒரு குழந்தை என்ஜாய் பண்ணிச்சுன்னு சொல்கிறத மீதி அடல்ட்ஸ் நம்புகிறாங்க பாருங்களேன், அதுதான் நம்மளோட சொசைட்டியில் பிரச்சனையே. ஏன்னா இதை தான் இதை பல அப்யூசர்ஸ் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இது வந்து தயவுசெய்து இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்க எல்லாருக்கும் காமிங்க, ஏன்னா குழந்தைகளுக்கு இனிவே தெரிஞ்சிடும், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நான் வந்து தகாத முறையில் சின்ன வயசில் நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து எங்கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டாங்க, நல்ல வேலை எனக்கு எங்கள் அம்மா வந்து ஷீ டென்ட் மேக் மீ ஃபீல் அஸ் இஃப் ஐ ஷுட் பி அஃப்ரேட் ஆஃப் இட், இந்த அங்கிள் இஸ் அ பேட் அங்கிள், என்னை அவர் தொட்டார் தப்பாக தொட்டார் என்னால் தைரியமாக போய் சொல்கிற மாதிரி என் குடும்பத்தில் என்னோடய ஃபேமிலியில் அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. அவர் நீங்கள் அந்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கடவுளை நோக்கி செல்லும் ஒரு ஆண் மகன், அதுக்கு மேலே அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், தெய்வீகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எத்தனையோ அந்நியாயம் அட்டுக்குழியெல்லாம் பண்ணிட்டு சுற்றுறாங்க. ஸோ தயவுசெய்து இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பெற்றோர்கள் பெரியவங்க வயசில் பெரியவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கெல்லாம் இதை போட்டு காமிங்க, இல்லைனா எனக்கு போட்டு கூட காமிக்க வேணாம், தயவுசெய்து இதை பற்றி அவங்ககிட்டலாம் சொல்லுங்கள். ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிச்சுன்னா, இல்லை அவங்க வளர்ந்து ஒரு 20-25 வயசு 30 வயசு 35 வயசில் கூட இந்த ஒரு பர்டிகுலர் அங்கிளோ இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் ஆண்டியோ என்ன
வந்து தகார முறையில் என்ன சின்ன வயசில் என்ன ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்ப சொல்லுங்க, அந்த ஒரு 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 சப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க. அண்ட் பேசிக்லி இது விக்டிமோட தவறு இல்லை, பேசிக்லி அது குழந்தையோட தவறு இல்லை, அடல்ட்டோட தவறு தான். அதுதான் திரும்பி திரும்பி எங்களை வந்து லாட் ஆஃப் அஸ் வந்து சொல்ல தூண்டுது. ஏன்னா எண்டில் வந்து இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வரி மர்டர் கேஸில் வந்து அந்த பையன் வந்து 400,000 ரூபாய் ஃபீஸ் கட்டினான். அந்த பையன் சின்சியராக லவ் பண்ணான், சின்சியராக லவ் பண்ண பையனை வந்து நீ விட்டுட்டு போயிட்டா ஓகே ஆயிடுமா அப்படின்லாம் பல ஆண் மகன்கள் வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கிறவங்க கூட கேட்குறாங்களாம். அது என்ன சொல்றதுன்னு தெரியல. மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து நம்மளுக்கு அறிவு அறிவுபூர்வமாக நம்மளை யோசிக்க வைக்கிறவங்களே நம்மளை இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னா எப்படி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே வந்து ஒரு கொலைகாரன் வந்து சின்சியராக லவ் பண்ணான், ஐயோ அவன் பாவம் அப்படின்னு ஒரு போர்ட்ரேல் ஒன்று கொடுக்க வேண்டியது. இந்த பொண்ணு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கட்டும், கிளியர்லி இந்த ஆள் கொலை பண்ணுற அளவுக்கு தூண்டு போகிற ஒரு பையனை ஏதோ ஒரு தப்பு தெரிஞ்சுதான் இந்த பையனோட என்னால் வாழ்க்கை வாழ முடியாதுன்னு அந்த பொண்ணு போயிருக்கு. அவனை அந்த பொண்ணை போய் ஃபோர்ஸபிளாக தாலியை கட்டினா அவனுக்கு, நான் தாலியை கட்டிட்டேன்னா நீ எனக்கு மனைவி அப்படின்னு இந்த ஒரு தமிழ் கலாச்சார என்ன ரொமான்டிக் ஐடியாஸ் அதெல்லாம் வேற. தாலியை கட்டினா ரெண்டு பேரும் ஒத்துக்கணும், அந்த தாலியை கட்டிட்டு நான் உனக்கு மனைவி நீ எனக்கு கணவர் அப்படின்னு ஒத்துண்டா தான் கல்யாணம், இல்லைனா அது வந்து சும்மா ஒரு ஒரு நாடகம் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸபிளாக தாலி கட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலே வந்து அந்த பொண்ணு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கல போல இருக்கு. கடைசியில் இவர் வந்து கொலையை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கிள் ஹெட்லைன் பார்த்தேன், ஐ லவ்ட் ஹர் சின்சியர்லி, என்னையும் கொலை பண்ணிடுங்க அப்படின்னா முதல்ல வந்து நீ எதுக்கு நீ எதுக்கு பிறந்தனே தெரில அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. பட் த ஃபேக்ட் இஸ் அந்த ஹெட்லைனில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், நான் அவளை சின்சியராக லவ் பண்ண என்னையும் கொலை பண்ணிவிடுங்க. ஸோ உடனே நம்மளுக்கு என்ன தோணும், ஐயோ பாவம் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தோணும், தோணக்கூடாது. அதுதான் பாயிண்ட், தோணக்கூடாது. ஒரு ஸ்டாக்கர் ஆகட்டும் இல்லை ஒரு ஒரு பெண் வந்து எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் இவங்க கிட்டேருந்து எனக்கு இஷ்டம் இல்லை, அதே மாதிரி ஒரு ஆண் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் எனக்கு இந்த ஒரு பெண் கிட்டேருந்து வரது எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் அவங்க யாராக இருந்தாலும் விலகிடணும். அதுதான் பாயிண்ட், கன்சென்ட். நோ மீன்ஸ் நோ அப்படின்னு வந்து பிங்க்னு ஒரு படம் எடுத்து காமிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 15-20 இயர்ஸ் ஐ திங்க் நினைக்கிறேன் 15 வருஷம் ஆயிருக்கலாம், மான்சூன் வெட்டிங்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு அங்கிள் வந்து அந்த குழந்தையாக இருக்கும்போது ஒரு பொண்ணை வந்து பாலியல் முறையில் வந்து தகாத முறையில் இது பண்ணியிருப்பாங்க, மொலெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆஸ் அ சைல்டு. அப்புறம் அந்த அங்கிளே வந்து அந்த பொண்ணு வந்து படிக்கிறதுக்கு எஜுகேஷனுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி வந்து ஒரு கிராட்டிடியூட்டில் இருக்கும், இந்த அங்கிள் தானே நம்மளுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினாங்க, ஸோ எப்படி நீங்கள் இந்த அங்கிளுக்கு எதிர்க்கவே பேசுறது. அப்புறம் அவங்க குடும்பத்தோட பேர் என்ன ஆகும், அவங்க குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகும், ஃபியூச்சர் என்ன ஆகும், அதெல்லாம் வந்து கவலையே பட வேண்டாம். தயவு செய்து உங்களுக்கு வந்து ஒரு அப்யூசர் தெரிஞ்சதுன்னா, இஃப் எனிபடி இன் யுவர் ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்லேயே யாரும் ஒருத்தர் உங்ககிட்ட இருந்த பாலியல் முறையில் தகாத முறையில் நடந்துக்கிட்டாங்கன்னா தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள், மானம் ரோஷம் கௌரவம் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது, அவங்களுக்கு தான் இருக்கக்கூடாதுன்றேன். அவங்களையே நீங்கள் வந்து சேவ் பண்ணி காப்பாற்றி அவங்களோட நல்ல பேர் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட தலையெழுத்தே கிடையாது, உங்களோட ப்ராப்ளமும் கிடையாது. ப்ளீஸ் ரிமெம்பர், இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட், இது வந்து விக்டிமோட ஃபால்ட்டே கிடையாது, அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். அண்ட் இது இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களே நிறைய தரம் வந்து பெண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இல்லை, இது நம்மளோட சொசைட்டியில் பார்க்குறது தான். ஒரு பெண் வந்து இந்த மாதிரி என்ன தகாத முறையில் ஒருத்தர் வந்து எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறாரு இல்லைனா ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்னொரு பெண் என்ன சொல்கிறா அப்படின்னா, அப்படி நீ என்ன பண்ண அப்படின்வாங்க ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது, ஆமாம் நீ இப்படியெல்லாம் வாட்ஸ்அப் டிபி போட்டின்னா உனக்கு இந்த மாதிரி தான் வரும், நீ கொஞ்சம் இன்னும் வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படி ட்ரெஸ் பண்ணிக்காத, அப்புறம் முக்கியமாக லிப்ஸ்டிக்கு மேக்கப் எல்லாம் போட்டாங்க வச்சுக்கோங்க அழிஞ்சுது அவ்வளோதான். இருக்கிற எல்லா பெண்களும் ஆண்களும் ஏதோ இல்லை, மேக்கப் போட்டால் லிப்ஸ்டிக் போட்டால் அந்த பெண் வந்து எல்லாரோட அட்டென்ஷனும் எனக்கு தான் வேணும்னு ஆசைப்படுற மாதிரியும், அண்ட் ஊர் உலகத்தில் வந்து எனக்கு அட்டென்ஷன் கொடு எனக்கு அட்டென்ஷன் கொடுங்க கெஞ்சுற மாதிரியும் நினச்சிக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை, மேக்கப் போட்டால் ஏதோ அந்த பொண்ணு அந்த சரியான பொண்ணு இல்லை அப்படின்னு அது ஒரு சொசைட்டியில் ஒரு பிரச்சனை. தயவுசெய்து உங்களுக்கு மேக்கப் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து போடுங்க, ஜாலியாக போடுங்க, நல்ல ப்ராடக்ட் நல்ல பிராண்டு வாங்கி போடுங்க, அழகாக இருங்க, சூப்பராக ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கோங்க, ஹேர் கட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க, வளர்த்துக்கிறதுனா வளர்த்துக்கோங்க,
ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அதுதான் முக்கியம். இந்த ஊர் உலகத்தில் நாலு பேர் நம்மளை பற்றி என்ன, இந்த நாலு பேர் இருக்காங்கல்ல, இந்த நாலு பேருக்கு வந்து யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீரோ, ஜீரோ யூஸ் இன் சொசைட்டி. இந்த நாலு பேருக்கு நம்மளை பற்றி புறம் பேசுறது, பின்னாடி பேசுறது, நம்மளை பற்றி காசிப் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் வந்து ஃபார்வர்ட் ஷேர் பண்ணுறது, இதுதான் அவங்களுக்கு வேலை. ஏதாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு வந்து நேரம் நல்லா இல்லை, இல்லை நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம், நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களே அப்படின்னா அந்த நாலு பேர் வரமாட்டாங்க. நம்மளுக்குன்னு சில பேர் இருப்பாங்க பாருங்க, குடும்பத்தில் சில பேராக இருக்கலாம், நம்மளோட தலையெழுத்து நம்மள நிறைய பேருக்கு வந்து குடும்பமே சரியாம இருக்கு, இல்லாம கூட இருக்கும். ஏன்னா குடும்பத்திலேயே வயத்தறிச்சல், பொறாம, பச்சரிப்பு இப்படி எல்லாம் இருக்கும். சோ நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு குடும்பமா இருப்பாங்க. சோ நம்மளுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளுக்கு நிஜமாவே நல்லாசி நம்ம நல்லா இருக்கணும்னு வேண்டவங்க ரொம்ப கம்மி பேர் இருந்தாங்க. அந்த கம்மி பேர் மட்டும் நம்ம கூட வச்சுக்கிட்டு உலகத்துல இருக்கிற மத்த பேர்லாம் தயவு செய்து உதறி தள்ளிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அவங்களோட அட்வைஸ், இவங்க அட்வைஸ், இவங்க அட்வைஸ் தான் கேட்டுட்டு எல்லாம் வாழ முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு as we are growing up சில டீச்சர்ஸ் இருப்பாங்க, நம்மளுக்கு நிறைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிற டீச்சர்ஸ், நம்ம அவங்க கிட்ட நிறைய நல்ல விஷயம் கத்துட்டு இருக்கிற ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். இல்ல நம்மளுக்கும் தெரியும், நம்மளுக்கே சில பேர் வந்து அவங்க கிட்ட போய் சொன்னா சரியான ஒரு கருத்து, சரியான ஒரு அறிவுபூர்வமான நம்மளை வந்து ஒரு நல்வழியில கூட்டிட்டு போற ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு கட்டாயமா தெரியும். அவங்களை மட்டும் நீங்க கண்டுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுத்துக்கிட்டு இது பண்ணீங்கன்னா போருமே தவிர, நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாலோ, நான் வந்து ஜீன்ஸ் போட்டாலோ, டிஷர்ட் போட்டாலோ, ஷர்ட்டு போட்டாலோ, சல்வார் கமீஸ் போட்டாலோ, சாரி போட்டாலோ, முடிய ஜட வச்சுக்கிட்டாலோ, கொண்டை போட்டுக்கிட்டாலோ, விரிச்சு விட்டுக்கிட்டாலோ, உலகத்துல என்ன என்ன நினைப்பாங்க, கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்க யாரும் ஒன்றும் கண்டுக்க போறதில்ல. அவங்களுக்கு பிரச்சனைனா அவங்கள லைஃப் தான் பாத்துப்பாங்களே தவிர, சில பேர் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையே வேலையே வம்புதான். நம்மள நிறைய பேருக்கு வந்து நல்லா படிச்சிருக்கோம், நம்ம பிஸியா இருக்கோம், வேலைக்கு போறோம், நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு, நம்ம நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு ஊர் உலகத்துல சொல்றதெல்லாம் பத்தி நம்ம கண்டுக்காம போனோம்னா, இதுக்குதான் வந்து நம்ம பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாய் குலைச்சிக்கிட்டே அதனால சூரியன் கண்டுக்க கூடாதுன்னு. நம்ம எல்லாருமே சூரியன் மாதிரி நினைச்சுக்கோங்க, அது ஒண்ணு. அண்ட் முக்கியமா நான் வந்து இங்க இருக்கிற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ வந்து உங்களுக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி பாலியல் ரீதியா உங்களை யாரானு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்தாங்கன்னா தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க தப்பு இல்லை, இது அவங்களோட தப்பு தான், நீங்க தயவு செய்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ரெண்டாவது கேள்வி, அந்த தைரியம் இருந்ததுன்னா சூப்பர், இல்லைன்னா உங்களுக்கு இதை பத்தி பேச வேண்டாம், அசிங்கமா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் அந்த அசிங்கம் வந்து நான் நீங்கள் தப்பு பண்ணிட்டதாலோ இல்லை நீங்கள் எதை செஞ்சதுனாலயோ அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்களா நினைக்கவே நினைக்காதீங்க, உங்கள் தப்பே இல்லை. ஏன்னா இது வந்து இந்த நாடு மட்டும், இந்த உலகமே பார்த்தீங்கன்னா 8 மாதம் குழந்தையெல்லாம் ரேப் பண்ணுற உலகம் அது, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் நெவர் யுவர் ஃபால்ட், உங்கள் தப்பு இல்லை. நீங்கள் எப்படி பேசியிருந்தாலும் சரி, என்ன ட்ரெஸ் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு போடவே இல்லைனாலும் சரி, உங்களை தொடாமல் இருக்கிறது இன்னொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் நாட் யுவர்ஸ் பேசிக்லி. அண்ட் ஸோ வித் ஐ வாஸ் ஆன் திஸ் டாபிக் ஆஃப் விமன் ஷேமிங் அதர் விமன். ஸோ நம்மள சில பேர் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு போய் சொல்லுவோம், இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, தகாத முறையில் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ பெண்களையும் வந்து பெண்களை அசிங்கப்படுத்திடுவாங்க, ஓ அவள் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறா, அவளுக்கு இப்படி தான் வரும், பொண்ணுனா அடக்கமாக இருக்க வேண்டாமா, இப்படி பேச வேண்டாமா, அப்படி பேச வேண்டாமான்னு பெண்களே சொல்லுவாங்க. தயவுசெய்து பெண்களே நம்மளே நம்மளுக்கு வந்து வந்து நம்மளே பாம்பு வச்சு நம்மளே எடுத்து எல்லாம் பண்ண வேண்டாம், தயவுசெய்து நம்மளாம் வந்து இந்த மாதிரி பேசுறது நிறுத்துவோம், இந்த மாதிரி வம்பு பேசுறதெல்லாம் நிறுத்திடுவோம். இன்னொரு பெண் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க அழகாக இருந்தாலோ அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அவங்க அழகா இருக்கிறது, அவங்க டேலண்டடா இருக்கிறதோ, அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதோ அவங்களோட உழைப்பால. அவ பல்லிழிச்சு அவங்க முன்னாடி போயிருப்பா அப்படின்லாம் நிறைய பெண்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவ பல்ல காட்டியிருப்பா, அவ அதனால தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா, ஆஃபீஸஸ்ல நடக்கும், அவ வந்து நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாள், அதனால தான் அவங்க முன்னாடி போய் சக்சஸ்ஃபுல்லா ஆகிறா, அந்த மாதிரி பேசி கேட்டிருக்கோம். இது வந்து பெண்களோட பிரச்சனை, தயவு செய்து இதெல்லாம் நம்ம பெண்கள் பேசுறதை இந்த மாதிரி நிறுத்தினோம்னா தான் then we can also talk about how men can change as long as we are concerned. So please women, please remember this. And இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்ததுல பார்த்தேன் நான், ஒரு பெண்ணை வந்து ஒருத்தங்க பாலியல் முறையா தகாத முறையில நடக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு கூடவே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏன் அந்த பொண்ணு அழகா இருக்கா, அவளை விட்டுட்டு அவளை விட்டுட்டு ஏன் உங்ககிட்ட வந்தாரு அப்படின்லாம் கேட்டு அசிங்கப்படுத்திருக்கிறவங்க கூட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள்லாம் என்ன மாதிரி பெண்கள், எந்த மாதிரி ஆண்கள்னே புரியல. இந்த மாதிரி அசிங்கமா வென் சம்படி ஹஸ் ஆக்சுவலி கான் கம் ஃபார்வர்ட் அண்ட் செட் தட் இந்த மாதிரி எங்கிட்ட ஒருத்தங்க தகாத முறையில் நடந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஒருத்தங்க அந்த மனசை திறந்து சொல்லும் போது அவங்கள வந்து ஓ நீ ஒன்றும் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஃபிகர்லாம் இல்லையே, உன்ன என்னத்தை கண்டுக்கிட்டாங்கன்னு சொல்ற, இது எந்த மாதிரி மனுஷங்களா இருப்பாங்க,
எனக்கு புரியவே இல்லைங்க. பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் படிக்க படிக்க ஐயோ இந்த உலகம் வந்து நல்லா ஆயிடுச்சுன்னு நினைச்சேனே, ஆனா அப்படி இல்லையே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னோட நண்பர்கள், என்னோட குடும்பம், ஆல் த பாய்ஸ் ஐ நோ ஆர் சச் லவ்லி கைஸ், இப்படியுமே உலகத்துல இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. எனிவே என்னோட நாய்க்குட்டி வந்து ஏ சுமாரு பேசாதாரு. ஸோ பேசிக்லி உங்களுக்கு நான் இதே தான் சொல்றேன், இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட் அஸ் அ விக்டிம். இன்கேஸ் உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் மாதிரி இருந்தது எனக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, யூ கேன் ஆல்வேஸ் கவுன்சிலிங் நீங்கள் அணுகலாம். இல்லை உங்களுக்கு கவுன்சிலிங் போக பிடிக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு நீங்கள் நம்பரை ட்ரஸ்ட் பண்ணுற ஏதானு ஒரு எல்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், இதை புரிஞ்சுப்பாங்கன்னு தோன்ற ஒரு எல்டர்கிட்ட சொல்லுங்கள், பேசுங்க. அண்ட் அந்த கரேஜ், அந்த ஒரு தைரியமாகட்டும், அந்த ஒரு கைண்ட்னஸ் டு யோர் செல்ஃப், உங்களுக்கு உங்களை நீங்களே நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும். உங்கள் யூ ஷுடன்ட் ஹேட் யுவர் செல்ஃப் ஃபார் வாட் ஹஸ் ஹேப்பன் டு யூ. பேசிக்கலி யாருக்கான கொலை ஆச்சுன்னா, கொலை நடந்ததாலோ யாராலும் செத்து போனாலோ ஒரு கொலையினால, அதாவது கொலை செய்யப்பட்டவர்களை கொண்டு போய் ஜெயிலில் போட மாட்டாங்க, கொலை செஞ்சவனை தான் ஜெயிலில் போடுவாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட் நடக்குது, விக்டிமை கொண்டு போய் ஓ நீ இதுவான் தப்பு அப்படின்னு சொல்கிறது. ஸோ தயவுசெய்து இதை மாற்றுவோம். அண்ட் எஸ்பெஷலி இந்த அஸ்வினி கேஸில் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து இன்றைக்கி நான் நியூஸ் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக நான் நியூஸே படிக்கக்கூடாது. எனக்கு என்னோட சந்தோஷம், என்னோட மென்டல் சானிட்டி முக்கியம். நியூஸு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எதுவுமே பார்க்கல, படிக்கல. எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. இது இஃப் யூ ஹவ் பீன் ஃபாலோயிங் மீ ஃபார் அ வைல் யூ வுட் ஆல்ரெடி நோ தட் அஸ்வினி கேஸில் சில ஜேர்னலிஸ்டே வந்து சொல்லியிருக்காங்க, ஐயோ அந்த பையன் சின்சியராக லவ் பண்ணா, சின்சியராக லவ் பண்ணிட்டு பையனை போன பையனை வந்து இப்படி விட்டுட்டு போனால் இப்படி தானே நடக்கும். அதாவது ஒருத்தன் சரியான லூஸு, தெரியுது அந்த ஆள் வந்து ஒரு லூஸு, மூளை இல்லை, கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கான், ஃபோர்ஸபிளாக தாலி கட்ட போயிருக்கான். அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்து தான் இவரோட வந்து குடும்பம் நடத்த முடியாதுன்னு டிசைட் பண்ணிடுச்சு. பண்ணிடுச்சு இல்லை, சும்மா விட்டு போகணும்ல, அதுதான் சும்மா விட்டு போகணும். ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒருத்தங்களோட கொஞ்ச நாள் பழகி நம்மளுக்கு வந்து வாழ்க்கைக்கு செட் ஆகாது, சரிப்பட்டு வராது அப்படின்னு தோணுச்சுன்னா, அதுக்காக தான் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்காக தான் பழகிறோம். பழகிறதே தப்பு, பழகிட்டு நீ விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அது கல்யாணம் இல்லைங்க. கல்யாணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணால் நம்ம வந்து பேசலாம், பெரியவங்களை இன்வால்வ் பண்ணலாம், நம்மளோட கணவர் மனைவி. ஏன்னா இன் மை ஒப்பீனியன் கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுலேயும் அன்ஃபார்ச்சுனேட்லி சில பேர் வந்து ஒரு தவறான பீப்புளை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஆல்கஹாலிக்ஸை கல்யாணம் பண்ணிப்பாங்க, அப்யூசர்ஸை கல்யாணம் பண்ணிப்பாங்க, ட்ரக் அடிக்ட்ஸை கல்யாணம் பண்ணிப்பாங்க, தெரியாமல் மறைச்சு நிறைய பேர் நிறைய விஷயத்தை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இன் தட் கேஸ் அவங்களே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இன்னும் அந்த கல்யாணத்தில் இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவங்களே அவங்களோட கணவர் வந்து போட்டு அடி அடி நடிப்பார், எதுக்கு தான் இப்படிலாம் ஒரு கல்யாணத்தில் வந்து அவங்க கஷ்டப்படணும்னு தெரில, குழந்தைங்களை போட்டு அடிப்பார், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு சொசைட்டிக்காக பயந்துக்கிட்டு இந்த மாதிரி கல்யாணத்துலலாம் இருக்காங்க. ஸோ இப்போ 2018 ஓரளவுக்கு நம்ம சொசைட்டி முன்னேறி சரி கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பழகி பார்க்கட்டும் அப்படின்னு, அந்த பழகி பார்க்கறது எதுக்கு, ஏன்னா நாளைக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா ஏதான ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து உள் மனசு தோணுங்க, சரி ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை, ஏதோ சரியா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், அவங்க வந்து ஒரு அந்த அங்கே இருக்கிற பேரர், அதாவது வெயிட்டரை வந்து ட்ரீட் பண்ணுற விதம், இல்லை சக மனிதரை ட்ரீட் பண்ணுற விதம், இல்லை அவங்க கத்துற விதம், கோவப்படுற விதம், ஏதான ஒரு விஷயம் பிடிக்காமல் போகலாம். அது பிடிக்காமல் போய் அது நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ஆஃப் ஆர் லைஃப் நம்ம இந்த மனுஷனோட தான் வாழப்போகிறோம், இல்லை இந்த மனுஷியோட தான் வாழப்போகிறோம் டிசைட் பண்ணும்போது, பழகி பார்த்து ஒருத்தங்க நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னா நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு ஃப்ரீடம் நமக்கு இருக்குது. இந்த ஃப்ரீடம் வந்து சொசைட்டி நம்மளுக்கு தராதுங்க, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ஃப்ரீடம் நம்மளே நம்மளுக்கு கொடுத்துக்க வேண்டிதான். சொசைட்டியில் 4 நம்மளை இதை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி அஸ்வினியை கொலை பண்ணுற இந்த மர்டரர்ஸ்லாம் நிறைய பேர் ஊரில் சுற்றிட்டு இருக்காங்க. ஏதோ தான் வந்து லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுனால அவங்க வந்து இந்த பர்டிகுலர் கேஸ் மட்டும்தான் சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு ட்ராஜிக் ஹீரோவாகி காதலில் கண்ணீர் மல்கி நான் ஒரு தேவதாஸ் ஆகி அந்த பொண்ணு என் கூட இல்லைனா வேறு யாரோடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் சந்தோஷத்தை கெடுக்கிறேன், அத்தை பண்ணுறேன், இத்தை பண்ணுறேன். இதில் வந்து சில பேர் வந்து வாட்ஸ்அப் வீடியோ ஒரு ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது, மீதி பேர் இந்த மாதிரி குத்தி கொலை பண்ண வேண்டியது, இந்த மாதிரி ஊரில் நிறைய லூஸுங்க சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கிற லூஸில் நம்ம வந்து வாழ்க்கை ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நம்மளுக்கு வந்து ஒருத்தங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு ஒருத்தங்களை தெரிஞ்சுக்கிறதுலையோ பழகிறதுலையோ தப்பே இல்லை. ஊர் உலகத்தில் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், கடைசியில் வாழ போகிறது நீங்கள். நீங்கள் ஆடாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ போகிறது நீங்கள், அவங்க இல்லை. குடும்பம் நடத்த போகிறது நீங்கள், அவங்க இல்லை. அண்ட் திஸ் வில் ஈவன் கோ டு
பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த பையன் அல்லது அந்த பொண்ணு வந்து கரெக்டு அப்படின்னா குடும்பம் நடத்த போகிறது நீங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் தான் இருக்கணும். நெவர் தி லெஸ் இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் இந்த ஃபியூச்சர் நான் கடவுளை வேண்டிக்கிறேன், இந்த மாதிரி அஸ்வினி மாதிரி கேசஸ் இந்த உலகத்தில் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த நேரத்தில் இந்த சொசைட்டி ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் மேலே, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ், ட்விட்டர் ஸ்டேட்டஸ் மேலே, ட்விட்டர் ஸ்டேட்டஸ், அப்புறம் நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து பார்த்து அந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு, ஓ அவள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாளா, ஓ அந்த பையன் ஃபீஸ் கட்டினானா, ஃபீஸ் கட்டினா என்ன, அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா என்ன, கிளியர்லி இவன் கொலை பண்ற அளவுக்கு தூண்டின பையங்கிறதுனால தானே அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு பையனோட இருக்க வேண்டாம் சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போச்சு. சரியா தான் பண்ணிருக்கு அந்த பொண்ணு. இப்போ யாரானு இதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு, ஐயோ அந்த பையன் பாவம், ஐயோ இந்த மாதிரி ஆம்பளைங்களை ஏமாத்திட்டு போற எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்லாம் நீங்க ஆரம்பிச்சிங்க வச்சுக்கோங்களேன், அதுவும் இதுவும் ஒண்ணும் கிடையாது. கரெக்டு, ரெண்டு பேருக்கு வந்து சேர்ந்து இருக்கணும்னு இஷ்டம் இல்லைன்னா அவங்க 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 வாழ்க்கை போய்கிட்டோம். இதுல வந்து ஒரு சூப் பாய் ஒரு ஃபீலிங்ஸ் பண்ணிட்டு ஐயோ நான் தேவ்தாஸ் ஆயிட்டேன் இது இல்லைன்னா அது இல்லை, கிடையாது. ஜஸ்ட் பி ப்ராக்டிக்கல், மூவ் ஆன் இன் லைஃப், லெட் அதர் பீப்புள் ஆல்சோ மூவ் ஆன். பழகினீங்களா, ஒர்க் அவுட் ஆச்சா, சூப்பர். ஒர்க் அவுட் ஆகலையா, ஈவன் சூப்பர். உங்களுக்கு பெர்ஹாப்ஸ் தெர் ஆர் பெட்டர் திங்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இவங்க செட் ஆகலன்னு கடவுளே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா கடவுளே வந்து உங்களுக்கு இதை விட ஒரு பெட்டர் ஒரு இது ஒரு ஒரு பார்ட்னர் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்கன்னு நம்பலாம். இதுல வேற நிறைய ஆண்கள் வந்து ஐயோ எனக்கு என் பொண்டாட்டினா பயம், ஐயோ என் பொண்டாட்டி என்ன அத்தை பண்ணிடுவோம், ஐயோ என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ பாதி நேரம் நீங்க முக்காவாசி ஆவல பசங்க வந்து வெளியில வந்து ஐயோ பொண்டாட்டிக்கு பயம் பயங்கரமா நடிப்பீங்கன்னு நான் நிறைய இந்த ஃபுல் ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். அண்ட் அதே போல வீட்டில் வந்து அவங்களோட கணவர்கள் குடிச்சிட்டு வீட்டில் வந்து அடிக்கிறது, அவங்கள மட்டும் இல்லை குழந்தைகளையும் சேர்த்து அடிச்சுட்டு. எங்கள் வீட்டில் வேலை பண்ணிட்டு இருந்தவங்க வந்து ஒன்றா வந்து நெத்தியில் ஏழு கடை என்ன தையலோட வந்தாங்க. என்னமா ஆச்சுன்னு கேட்டால் வழுக்கி விழுந்தேன்னு சொன்னாங்க. இதோட அவங்க நாலாவது வாட்டி வழுக்கி விழுந்தாங்க, இந்த சோக்கால் வழுக்கி விழுறது. அப்போ கூட அவங்களோட கணவரை விட்டு கொடுக்காம அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. குழந்தைய போட்டு அடிச்சதுல குழந்தைக்கு விரல் உடஞ்சிச்சு. இந்த மாதிரிலாம் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க நம்ம ஊரில், நம்ம நாட்டிலலாம். இது இங்கே மட்டும் இல்லை, இது இந்தியன் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இந்த மாதிரி சில ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நம்பர் ஒன், பெண்களே நீங்க மற்ற பெண்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலோ, பார்க்க நல்லா இருந்தாலோ, பார்க்க நல்லா இல்லைனாலோ, உங்களை பொறுத்த வரைக்கும், பேசிக்கலி என்னை பொறுத்த வரைக்கும், எவ்ரிபடி இஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன். ஸோ நீங்க வந்து மீதி பேரோட கேரக்டரை பத்தி பேசுறது, புறம் பேசுறது, வம்பு பேசுறது, அவ வந்து என்னெல்லாம் பண்ணா அவ சக்சஸ்ஃபுல்லா இருப்பான்னு யோசிக்கிறது, அப்புறம் அவ சிரிச்சு சிரிச்சு பேசுறா, பல்லு காமிச்சு பேசுறா, அவ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறா, லிப்ஸ்டிக் போடுறா, மேக்கப் போடுறா, அதனால அவ தவறான பொண்ணு, அப்புறம் இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் நல்ல பொண்ணு, அப்படி ட்ரெஸ் பண்ணா நல்ல பொண்ணு இல்லை, இதெல்லாம் பெண்கள் தயவு செய்து பேசுறதை நிறுத்துங்க, தயவு செய்து நிறுத்துங்க. இந்த எந்த விதமான ஒரு பேச்சும் நம்மளோட படிப்புக்கோ, இந்த வாழற இந்த ஆண்டுக்கோ, இந்த சொசைட்டிக்கோ தகாது. இது வந்து நல்ல மனிதர்களுக்கான ஒரு ஒரு நல்ல என்ன சொல்றது ஒரு ஒரு ஆஸ்பெக்டும் இல்லை. நீங்க நல்ல மனிதர்களா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசிக்லி நம்பர் ஒன், ஒரு 10 நாள் 15 நாள் யாரை பத்தியும் நீங்க வந்து எந்த விதத்திலையும் தப்பா பேசாம, புறம் பேசாம, காசிப் பண்ணாம இருங்களேன். நீங்களே ஒரு வேற ஒரு மனிதரா ஒரு மனுஷியா மாறுவீங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் பிடிக்கும். ஸோ பேசிக்கலி ஸ்டாப் காசிப்பிங். இன்னொருத்தரை பத்தி காந்தி சார் சொன்ன மாதிரி, காந்திஜி சொன்ன மாதிரி, வென் யூ ஆர் ஷேரிங் சம்திங் அபவுட் சம்படி, இஸ் இட் த ட்ரூத், இஸ் இட் சம்திங் குட் அபவுட் தட் பர்சன் அப்படின்றதுதான். ஸோ இன்னொருத்தரை பத்தி நல்லதோ நல்ல விஷயத்த நீங்க பத்தி பேசுறீங்களா, அது வந்து உண்மையா, இது அவங்களுக்கு நல்லது கொடுக்குமா அப்படின்னு யோசிங்க. கரெக்ட், இது வந்து எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆன்ல, எல்லாத்துக்கும் இந்த அட்வைஸ் நீங்க ஃபிட் பண்ண முடியாது. சில இடத்துல நம்ம வந்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணமே நம்ம ஒருத்தவங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும், குடும்பத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற போது நம்ம ஒரு 4 பேர்கிட்ட 8 பேர்கிட்ட கருத்து கேட்போம். இது நல்ல குடும்பம் தானா, நம்ம பெண்ணோ இல்லை நம்மளோட பையனோ அந்த குடும்பத்தில் சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலாம் தப்பு இல்லை. ஸோ இன் தட் கேஸ் அஃப்கோர்ஸ் எப்போ இந்த மாதிரி சில உண்மையெல்லாம் சொல்லணுங்கிறது இருக்கு. பட் பேசிக்கலி புறம் பேசுறதை நிறுத்துவோம். இன்னொருத்தவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்தா அவங்க எப்படியெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆயிருப்பாங்க, எந்த மாதிரி ஒரு பேக்டோர் என்ட்ரி எல்லாம் பண்ணி அவங்க வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்கலாம் பேச வேண்டாம். ப்ளீஸ் விமன் வில் ஹாவ் டு ஸ்டாப் டூயிங் திஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆண்களுக்கு அந்த அட்வைஸ் எல்லாம் கொடுக்கலாம். நம்ம வம்பு பேசுறது இருக்குன்னா அடுத்து வம்பு பேசுற ஒரு கேட்டகரி வந்து ஆண்கள் தான். பயங்கரமா வம்பு பேசுவாங்க வாட்ஸ்அப்ல எல்லாம், ஏ அந்த பொண்ணு எப்படி தெரியுமா மச்சி, அவ இப்படி மச்சி, அந்த ஃபிகர் அப்படி மச்சி, அப்படிலாம் வந்து இஷ்டத்துக்கு பேசியிருக்காங்க எனக்கு தெரியும். ஸோ இதுல வந்து சில பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் அமைச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு குரூப்ல நான் இருந்தேன், இந்த குரூப்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன், சகிக்கலை, அங்க இருக்கிற ஆண்களே எனக்கு சகிக்கல. எனக்கு தெரிஞ்ச சில ஆண்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல வந்து நிறைய பாய்ஸ்,
பேசிக்லி மென் மென் ஒன்லி வாட்ஸ்அப் குரூப், அதுல விமனே இருக்க மாட்டாங்க. இவங்க அவங்க பேசிக்கிறதுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, டே மச்சா அந்த ஃபிகர் சூப்பர் மச்சி, அந்த ஃபிகரை நான் இன்னைக்கு அது என்னென்னவோ சொல்லியிருக்காங்க விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மென் ஒன்லி வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க எப்படி எப்படிலாம் பேசுவாங்க, எந்த மாதிரிலாம் காசிப் பிடிப்பாங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம பெண்களே தோத்தவங்க அந்த அளவுக்கு அவங்க காசிப் பண்ணுவாங்க. ஸோ எனிவே எண்ட் ஆஃப் திஸ் லைவ் செஷன் என்னன்னா, சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். பெண்கள், பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் ரெண்டு பேருமே வல்னரபிள். உங்களோட குடும்பத்தில் உங்களோட குழந்தைகளுக்கு தயவுசெய்து சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு அடல்ட் வந்து உங்களை எப்படியெல்லாம் தொடலாம், எப்படியெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. அவங்க வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி யாரும் தகாத முறையில் நடந்துக்கிட்டாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு கான்ஃபிடென்ஸ் உண்டாக்குங்க. இந்த மாதிரி என்னவா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு பெற்றோர்கள், வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும், நோ மேட்டர் வாட். அண்ட் அட் த டைம் வீட்டில் இருக்கிற அடல்ட்ஸ் வில் ஹாவ் டு கிவ் த கான்ஃபிடன்ஸ் டு த சைல்ட் டு சே தட் நீ என்ன பண்ணாலும் சரி, யூஆர் நாட் ராங், நீ கவலைப்படாத. அப்புறம் வேணும்னா முடிஞ்சதுன்னா கவுன்சிலிங்க்கும் கூட்டிட்டு போய் அந்த ட்ராமாலேருந்து அந்த குழந்தைய வெளில கொண்டு வாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஆண்கள் 35-40 வயசுல அந்த ட்ராமாவை மறக்க முடியாம அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு அந்த மென்டலி தேர் ரியலி அஃபெக்டட், இமோஷனலி அஃபெக்டட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பெண்கள் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு பாக்குறேன், என்னால எந்த ஆண்மகனையும் என்னால வந்து நம்ப முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதுக்கு சில அடல்ட்ஸ் தான் காரணம், எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் இப்படி கிடையாது. ஸோ இந்த சில பேர் தான் இல்லையா, இந்த சில பேர் கிட்ட இருந்து நம்ம சொசைட்டி காப்பாத்துவோம். இவ்வளவுதான், இது வந்து நீங்க நான் எல்லாரும் சேர்ந்து வீல் ஹாவ் டு டாக் அபவுட் இட். இதை பத்தி பேசினா நம்மளோட ஆபீசஸ்ல, நம்மளோட காலேஜஸ்ல, நம்மளோட ஸ்கூல்ஸ்ல இதை பத்தி பேசணும், நம்மளோட வீடுகள்ல, முக்கியமா வீடுகள்ல பேசணும். வெளியில மட்டும் பேசினா போறாரு, வீட்டுல பேசுங்க. உங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அங்கிள் ஆண்டி, சித்தப்பா சித்தி, மாமா மாமி எல்லாருக்கிட்டையும் பேசுங்க. பேசி உங்க குழந்தைகள் யாரானு இருந்தாங்கன்னா, இங்க நான் நிஜமா சொல்றேன், ஒரு ஒரு குடும்பத்திலயும் ஒரு ஒரு வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு குழந்தை ஒளிஞ்சிக்காம இருந்ததுன்னா சூப்பர். அந்த குழந்தைய அதுலேருந்து வெளியில கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஹெல்த்தியான, இமோஷ்னலி மென்டலி ஹெல்த்தியான ஒரு ஃபியூச்சர், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி, ஒரு ஹோம் அமைச்சு தர வேண்டியது அடல்ட்ஸ் ஆகிய நம்மளோட பொறுப்பு. தட்ஸ் அபவுட் இட். நன்றி, வணக்கம். ஐ ஹோப் யூ கேன் ஷேர் அபவுட் திஸ், யூ கேன் டாக் அபவுட் திஸ். And that is the point of our society. And more than anything else, இப்போ ரீசெண்டாக இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியில் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக போச்சுன்னா, எஸ்பெஷலி இந்த மாதிரி அஸ்வினி மாதிரி மர்டர் கேஸ்லாம் இருந்தால் உடனே ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தில் அந்த ஹீரோ அதை சொன்னார், இந்த திரைப்படத்தில் இந்த ஹீரோ இந்த டயலாக் சொன்னார், அவங்கெல்லாம் அதெல்லாம் சொன்னதுனால தானே இப்போ இந்த மாதிரி இருக்கிற பசங்கள்லாம் அந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. கரெக்டு, திரைப்படங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க இருக்காங்க தான், இல்லை நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கிறவங்கள ஹீரோவாக போர்ட்ரே பண்ணி கடைசியில் அவங்க பண்ணுறது ரைட்டுன்னு காமிக்கும் போது தான் தப்பாகுது, அப்யூசராக காமிக்கிறது இல்லை. பட் இதில் பல படங்கள் கிட்டத்தட்ட 15-20 வருஷங்கள் முன்னாடி வந்த திரைப்படங்கள். இப்போ நம்மளுக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை ஹீரோஸும் ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, திங்ஸ் ஹவ் சேஞ்ச், திங்ஸ் நீட் டு சேஞ்ச் இந்த இண்டஸ்ட்ரின்னு புரியுது. டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே யோசிக்கிறாங்க. நீங்கள் சேதுபதியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஒருத்தர் வந்து சொல்லுவார், விஜய் சேதுபதி சார் கேரக்டர்கிட்ட, இந்த மாதிரி பெண் காணவில்லை, நடத்தையில் என்ன நடத்தையில் சந்தேகம் அப்படின்னு சொல்லலாமா சார் அப்படின்னு சொன்னா, பெண் காணவில்லைன்னு மட்டும் எழுதி எப்போ பாரு பெண்ணையே தப்பா சொல்லிக்கிட்டு அப்படின்னு அந்த ஹீரோ, பேசிக்லி அந்த படத்தோட கதாநாயகர் அந்த ஹீரோ விஜய் சேதுபதி சார் அந்த லைனை வந்து கரெக்ட்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி சில விஷயத்தை தான் நான் அந்த டைரக்டர் அருண் மீட் பண்ண போது கூட சொன்னேன், தட் லைன் வாஸ் பர்ஃபெக்ட். ஏன்னா இந்த மாதிரி சில லைன்ஸ் தான் இந்த இன்னைக்கு இருக்கிற திரைப்படங்களில் வரணும் அப்படின்னு. ஸோ சொசைட்டியில் என்ன தப்பு நடந்தாலும் திரைப்படங்களை சுட்டி காமிக்கும் போது, அப்போ நம்மளாம் வந்து ஒரு இந்தியன், ஒரு அந்நியன், ஒரு அறம், இந்த இல்லை இப்போ அருவி, இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்த்து நம்ம ஏன் திருந்தலாம் மாட்டோம். ஆனா ஏதாவது ஒரு தப்பு வந்துருச்சுன்னா, ஏ அந்த திரைப்படத்துல இந்த ஹீரோ அவர்னால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றது. தயவுசெய்து திரைப்படங்கிறது வந்து ஒருத்தங்களோட கதை, அது வந்து ஒரு கற்பனை. அது இப்பெல்லாம் எல்லாத்துலயும் சொல்ல வேண்டியது, கற்பனைங்க கற்பனைங்க கற்பனைங்கன்னு. அது ஒரு கதை, கற்பனை. சம்பளம் வாங்கிட்டு சில பேர் நடிக்கிறாங்க, அது அது அதுக்கு பிசினஸ் நடக்குது, படம் ரிலீஸ் ஆகுது, படத்தை போய் பிடிச்சதா பாக்குறீங்க, இல்லைனா திருட்டு வீடு சில பாட்டுக்கிறீங்க, இல்லைனா பாக்குறது இல்லை. ஸோ தட் இஸ் ஆல் தேர் இஸ். அதுக்கு மேல சில நல்ல விஷயங்களை வேணா எடுத்துக்கலாமே தவிர, நான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து இப்படி இது பண்ணிட்டேன், என் வீட்டில் அப்பா அம்மா சொல்லி எத்தனை நல்ல புத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை பார்த்து நீங்கள் மாறிட்டீங்கன்னா எப்படி பாஸ், இதெல்லாம் நல்லா ஒத்துக்கவே முடியாது. நெவர்தலெஸ், தட்ஸ் அபவுட் இட். தேங்க்யூ வெரி மச். ஐ சி யூ அட் அ டிஃப்ரெண்ட் டைம். சி யூ, பை பை.